இன்னும் 9 days தான் வந்து இருக்குது. நீங்கள் யாராவது கிரிப்டோ டேக்ஸ் ஃபைல் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து பண்ணிவிடுங்க. ஸோ அதை தாண்டி போயிடுச்சு அப்படின்னா பெனால்ட்டி பே பண்ண வேண்டிய அவசியம் வந்து இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட வந்து கிரிப்டோ டேக்ஸை பற்றி கேட்டுட்டு இருந்தீங்க. அப்பப்போ நிறைய கமெண்ட்ஸ் அதை பற்றி தான் வந்துகிட்டு இருக்கு. இது மூலிமா யார் யாரெல்லாம் டேக்ஸ் ஃபைல் பண்ணணும் அப்படின்றத டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து தெரிஞ்சுப்பீங்க. இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலில் நீங்கள் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா கிரிப்டோ டேக்ஸ்க்கான டிடக்ஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ வேர்ல்டுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் கிரிப்டோ டேக்ஸ் இருக்கக்கூடிய கண்ட்ரி எது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்தியா தான். ஸோ இப்போ வந்து இந்த டேக்ஸை யாரெல்லாம் ஃபைல் பண்ணணும், யாரெல்லாம் பண்ண வேணாம் அப்படின்றது பார்த்திங்கன்னா பண்ண வேணான்றதை விட யாரெல்லாம் மெயினாக பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? நீங்கள் இப்போ வந்து காலேஜ் படிக்கிறீங்க, உங்களுக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து கிடையாது, ஜஸ்ட் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கெட் மணியாக தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு 5 lakhs மேலே இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்குது கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான், கரெக்டாக. ஸோ 5 lakhs கீழே தான் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னும் போது அவசியம் வந்து கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க, நான் கேட்டபடியும் சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி 5 lakhs டு 7 lakhs மேலே நீங்கள் ஏர்ன் பண்ணுற ஆளாக இருக்கிறீங்க பேர் இயருக்கு நான் சொல்கிறேன், ஏர்ன் பண்ணுற ஆளாக இருக்கிறீங்க, உங்களுக்கு அவ்வளோ மட்டுமே ப்ராஃபிட் கிடைக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுங்கள், நான் ப்ராஃபிட் மட்டும் சொல்கிறேன். ப்ராஃபிட் மட்டும் உங்களுக்கு 5 lakhs to 7 lakhs மேலே நீங்கள் வந்து எடுக்கிறீங்க, ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக நீங்கள் ஒரு சாதாரண எம்ப்ளாயாக இருந்தால் கூட நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி தான் வந்துருக்கும். ஸோ இது கிரிப்டோக்கு தான் அப்படின்றது கிடையாது, பொதுவாக இது எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஃபைல் பண்ணுற மாதிரி தான் வந்து இருக்கும். சரிங்களா? 5 lakhs மேலே போனாலே கண்டிப்பாக டேக்ஸ் ஃபைல் அப்படின்றது பண்ணி தான் ஆகணும். எனக்கு 5 lakhs இல்லை ப்ரோ, எனக்கு வந்து லாஸே அதிகமாக இருக்குது அப்படி இப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா கிடையாது. உங்களோட ப்ராஃபிட் 5 lakhs மேலே இருக்கா அப்படின்றத மட்டும் பாருங்கள். அது மட்டும் 5 lakhs மேலே இருந்தால் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். 5 lakhs கீழே இருந்தால் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இப்போ இதே நீங்கள் வந்துட்டு கிரிப்டோலையுமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, அது மூலிமா ப்ராஃபிட் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க, அதே மாதிரி நீங்கள் வேலையும் பார்க்குறீங்க, அதுலேயும் உங்களுக்கு மணி வருது அப்படின் போது கண்டிப்பாக 5 lakhs மேலே வந்து போக வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா கம்பல்சரி நீங்கள் டேக்ஸ் ஃபைல் பண்ண வேண்டியது வந்து இருக்கும். சரி ப்ரோ, நான் வந்துட்டு இப்போதைக்கு கிரிப்டோ எடுக்கவே இல்லை, என்னோட அக்கௌண்ட்லேயே தான் வந்து நான் கிரிப்டோ ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்கேன், ஸோ எனக்கு வந்து 10 lakhs மேலே இருக்குது, 5 lakhs மேலே இருக்குது ப்ராஃபிட் மட்டுமே அப்படின்னு நினச்சிங்க, இல்லை 1 lakh மேலே ப்ராஃபிட் கூட இருக்கட்டுமே, நீங்கள் கிரிப்டோவில் வந்து செல் பண்ணாத வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அது டேக்ஸ்குள்ளே வந்து வராது. சரிங்களா? அதாவது நீங்கள் ஒரு எக்ஸ்சேஞ்சில் வந்து வச்சிருப்பீங்க, இப்போது அது வந்து நீங்கள் செல் பண்ணி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எடுத்துருந்தால் தான் நீங்கள் டேக்ஸ் ஃபைல் பண்ண வேண்டியது இருக்குமே தவிர, நீங்கள் லாங் டேர்ம்க்குலாம் ஹோல்ட் பண்ணி அப்படி இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா இப்போதைக்கு டேக்ஸ் ஃபைல் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் எப்போ விட்ரால் பண்ணி வெளில எடுக்கிறீங்களோ அப்போ டேக்ஸ் ஃபைல் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. அதே மாதிரி டிடிஎஸை பொறுத்தவரையும் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் மட்டும்தான் இப்போ இருக்கிற எக்ஸ்சேஞ்சஸில் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க, டிடிஎஸ் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. இப்போது எஃப்யூக்கு கீழே வரக்கூடிய எக்ஸ்சேஞ்சஸ்லையும் வந்து பிடிக்கிறதா பார்த்திங்கன்னா கேட்டட் டைவரெலாம் வந்து பிடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் கேட்டட் டைவோ தெரியல, குகாயின் ஐ திங்க், ஆமாம் குகாயினில் வந்து பார்த்திங்கன்னா பிடிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ பைனான்ஸுமே வந்து ஃபைன் கட்டியிருக்காங்க, அனைவரும் அவங்களுமே சீக்கிரம் உள்ளே வந்துருவாங்க. ஸோ இப்படி வரும்போது தான் பார்த்திங்கன்னா இந்த டிடிஎஸ் அப்படின்றது எக்ஸ்சேஞ்ச் சைட்லேருந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து பிடிச்சிப்பாங்க. பட் இப்போது நீங்கள் வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் தான் யூஸ் பண்ணுறீங்க, மற்ற உதாரணத்துக்கு பிட்கெட் எடுத்துக்கோங்க, மற்ற எக்ஸ்சேஞ்சஸ் தான் யூஸ் பண்ணுறீங்க, இதில் டிடிஎஸ் இல்லை ப்ரோ, நான் என்ன பண்ணுறது, அப்போ நான் டிடிஎஸ் பே பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக இப்போதைக்கு இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எஃப்ஐ கீழே வரக்கூடிய எக்ஸ்சேஞ்சஸ் இந்த மாதிரி இதுக்கு மட்டும்தான் பார்த்திங்கன்னா இந்த ரூல்ஸ் அப்படின்றது அப்ளிகபிளாக இருக்குது. ஃபாரின் எக்ஸ்சேஞ்சஸில் மோஸ்ட்டாக இன்னும் இந்தியாவுக்குள்ள வராத எக்ஸ்சேஞ்சஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து இப்போதைக்கு கிடையாது, அதனால் அதுக்கு இப்போதைக்கு நம்ம வந்து பயப்பட வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. ஸோ இதே நீங்கள் இந்தியன் எக்ஸ்சேஞ்சில் பண்ணும்போது கண்டிப்பாக அது வந்து தேவைப்படும். சரிங்களா? ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு போது பிரச்சனை கிடையாது. பட் ஆனால் அதிகமாக வந்து அடுத்த வர வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய எக்ஸ்சேஞ்சஸ் இந்தியாவுக்குள்ள வர ட்ரை பண்ணுவாங்க, அப்போ அவங்களுமே டிடிஎஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வருவாங்க, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் சொல்கிறேன். ஸோ அப்படி வரும்போது அந்த டைமில் அதை நம்ம அதை பற்றி பேசலாம். சரிங்களா? இப்போதைக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்சஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அவசியம் வந்து கிடையாது. பட் நீங்கள் செல் பண்ணி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா டிடிஎஸ் அதுக்கப்புறம் அந்த டேக்ஸ் இதெல்லாமே வந்து கண்டிப்பாக கட்டுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால தான் நீங்கள் அப்பப்போ பேங்க்கில் எடுத்துகிட்டு திரும்ப திரும்ப அக்கௌண்ட்டில் போட்டு பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனை அப்படின்றது அதிகமாகும். பட் முடிஞ்ச அளவுக்கு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணிவிட்டு லாங் டேர்முக்கு வெயிட் பண்ணி ஒரு நல்ல ப்ராஃபிட்டாக எடுக்கும்போது அப்போ டேக்ஸ் கட்டி எடுக்கிறது ஒரு வழியாக முடிஞ்சிடும். ஸோ அது மாதிரி பண்ண பாருங்கள். இப்போவுமே நிறைய கம்பெனிஸ் வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸ் ஃபைலிங் பண்ணி கொடுத்துட்டு தான் வந்திருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட்டு வந்து எனக்கு தெரியல மெயினாக எந்த பிளாட்ஃபார்ம் நல்லா பண்ணுறாங்கன்னு எனக்கு எக்ஸாக்டாக தெரியல, உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சதுனா வேணால் கமெண்ட்டில் போடுங்க, மற்றவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டும். லீகலாக அப்படின்றத ஒரு வாட்டி யூடியூப்லேயுமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க, எப்படி பண்ணுறாங்க என்ன எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஃபைல் பண்ணுறதை வந்து பண்ணிக்கோங்க. மறுபடியும் சொல்கிறேன், 5 lakhs மேலே இருந்தால் கண்டிப்பாக பண்ணிவிடுங்க, விட்டுறாதீங்க. சரிங்களா? 5 lakhs கீழே இருந்தால் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. பட் நெக்ஸ்ட் டைம் அதுக்கு மேலே வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து பண்ணிவிடுங்க. இல்லை உங்களுக்கு அப்பவுமே டவுட்டாக இருக்குது அப்படின்னும் போது கண்டிப்பாக உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய யாராவது ஆடிட்டர்ஸ் யாராவது இருக்காங்கன்னா செக் பண்ணி அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரி, இப்போ எப்படி நம்ம வந்துட்டு இந்த டேக்ஸ் போர்ட்டலில் போய் செக் பண்ணுறது அப்படின்றத பற்றி நான் காமிக்கிறேன். ஸோ இந்த சைட்டோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன், இல்லைனா நீங்களே சர்ச் பண்ணலாம். இன்கம் டேக்ஸ் இந்தியா அப்படின்னு போட்டிங்கன்னா ஸ்டார்டிங்லேயே வந்து வரும், portal.incometax.gov.in அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா? ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜுக்குள்ள வந்து கூட்டிகிட்டு வந்துடும். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட அக்கௌண்ட் வந்து இருக்கணும், அக்கௌண்ட் இல்லாதவங்க அக்கௌண்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க, மேலே வந்து கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பேன் கார்டு, ஆதார் கார்டு டீடெயில்ஸ், உங்களை பற்றின டீடெயில்ஸ் இதெல்லாம் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு கொஞ்சம் வந்து டைம் வந்து எடுக்கும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து நான் ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சிருக்கேன் அப்படின்றதுனால என்னுடைய பேன் டீடெயில்ஸ் இதை வந்து என்டர் பண்ணி நான் கண்டினியூ கொடுத்து நான் உள்ளே போகிறேன். ஸோ உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே இ ஃபைல் அப்படின்னு இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இல்லை இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா வியூ ஃபார்ம் 26AS அப்படின்ற
ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்களே ஃபார்ம்னு சொல்லிட்டு டேக்ஸ் ஸ்டேட்மெண்ட்டுன்ற இதை வந்து கொடுங்களேன். இதை கொடுத்தீங்கன்னா இங்கே வந்துட்டு இயர் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், எந்த இயர்லேருந்து எந்த இதுன்ட்டு. ஸோ நம்ம வந்து கொடுக்க வேண்டியது பார்த்திங்கன்னா 23லேருந்து 24 தான் வந்து கொடுக்கணும். நமக்கு 25 இதுக்கப்புறம் தான் வந்து வரும், அதனால் இப்போ கிடையாது. ஸோ 23 to 24 இந்த இயரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. வியூ ஆஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம், HTML அப்படின்றது கொடுத்துட்டு வியூ டவுன்லோட் அப்படின்றது கொடுங்க, இல்லைனா எக்ஸ்போர்ட் PDFன்னு கூட கொடுங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வருங்க. இதில் வந்து எங்கேயாவது வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது ரிஃப்ளெக்ட் ஆகுதா அப்படின்னு பாருங்கள். 194S அப்படின்ற செக்ஷன் கீழே எங்கேயாவது ஏதாவது வந்திருக்கா அப்படின்னு பாருங்கள். இதை ஃப்ரெண்டோட ஐடி அப்படின்றதுனால அவங்களுக்கு எதுவுமே இதில் வந்து இல்லை. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் என்ன போட்டிருக்காங்கன்றதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. நீங்கள் உங்கள் ஆடிட்டர் போகும்போது அவங்களே வந்து ஆக்சுவலாக செக் பண்ணிடுவாங்க. உங்கள் ஆடிட்டர்கிட்ட அப்படிங்க போகும்போது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் போட்டாலே அவங்களே வந்து பார்த்துருவாங்க. ஆனால் இது நம்ம ஃபைல் பண்ண முடியுமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் முடியாது. ஏன்னா இதுக்கு ஏதோ அவங்க சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறதா சொன்னாங்க. ஸோ அதில் வந்து நம்மளுடைய ட்ரான்ஸாக்ஷன் டீட்டெயில்ஸ் இந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்லாம் வந்து கேட்பாங்க. அதாவது நீங்கள் என்னென்ன பேங்க்லாம் வச்சிருக்கீங்களோ எல்லா பேங்க்கோட ஸ்டேட்மெண்ட்லாம் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும், அந்த இயருக்கானது, ஆனுவல் இயருக்கானது, ஓகேங்களா. ஸோ அப்போ தான் வந்து அவங்க வந்து உங்களுக்கு ITR வந்து ஃபைல் பண்ண முடியும். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணணும். அவங்க எது கேட்டாலும் கொடுங்க, அந்த எது கேட்டாலும் உண்மையை மட்டும் சொல்லுங்கள். ஸோ அவங்க வந்து ஃபைல் பண்ணுவாங்க. ஃபைல் பண்ணிவிட்டு எவ்வளோ வருது, எவ்வளோ கட்ட வேண்டியது இருக்கும் அப்படின்றதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் இவ்வளோ பே பண்ண வேண்டியது இருக்குங்க அப்படின்றது வந்து சொன்னாங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டை நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டேட் தாண்டி போயிடுச்சுனா தான் பெனால்ட்டியாக மாறும். அதுக்குள்ளே நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பண்ண பாருங்கள். அண்ட் இதில் இன்னொரு மெத்தட் மூலியமாகவும் நம்மளால் வந்து செக் பண்ண முடியும். அது என்னன்றதையும் நான் காமிக்கிறேன். ஏ ஃபில்லிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ், அதிலே வந்து பார்த்தீங்கன்னா வியூ ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட்னு இருக்கும், AIS அப்படின்னு சொல்லிட்டு இதை கொடுங்க. இதில் மேலே பார்த்தீங்கன்னா AIS கொடுத்துருப்பாங்க பக்கத்தில், இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ரெண்டு ஆப்ஷன் இருக்கும், இதில் வந்து டேக்ஸ் பேர் இன்ஃபர்மேஷன் சம்மரின்னு இருக்கும், இதை கொடுங்க. ஸோ அந்த பேஜில் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா விர்ச்சுவல் டிஜிட்டல் அசட்ஸ்ன்னு சொல்லி ஒன்று இருக்கும், அது கிளிக் பண்ணிங்கன்னா இதில் TDS ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லியிருக்கும். TDS TCS அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்துட்டு என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்றது வந்திருக்கும். அதுக்கப்புறம் என்ன சோர்ஸ்லேருந்து வந்திருக்கு, ஜியோடெஸ்ட் டெக்னாலஜி ப்ரைவேட் லிமிட்டட்லேருந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு, அமௌண்ட் பெய்டு கிரெடிட்டட் அப்படின்னு இருக்குது, ரிப்போர்ட்டட் பை சோர்ஸ் 3. ஸோ இதில் வந்து உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னாலே பார்த்துக்கோங்க, ஆனால் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது. இப்போ இது வந்து 3 ரூபான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு வந்து காமிச்சிருப்பாங்க. இதை வச்சு உங்களுடைய ஆடிட்டர்ஸ்கிட்ட நீங்கள் வந்து பேசி ஐடியார் வந்து ஃபைல் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல் வந்துருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் மறுபடியும் நான் சொல்கிறேன், ஒரே விஷயம் தான், நீங்கள் வந்து 5 lakhs கீழே ஏன் பண்ணுறீங்க அப்படின்றதுக்கும் விட்டுறாதீங்க. இருந்தாலும் உங்களோட ஆடிட்டர்ஸ் யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாங்களாலும், இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸில் கண்டிப்பாக ஆடிட்டர்ஸ் யாராவது இருப்பாங்க, அவங்ககிட்டயோ ஒரு ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கேட்டுக்கோங்க. எங்களுக்கு வந்து 5 lakhs மேலே இல்லை, அதுக்குள்ளே தான் வந்து இருக்குது, நான் பண்ணணுமா வேணான்றதை வந்து கேட்டுக்கோங்க. பட் நான் கேட்ட வரைக்கும் என் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. 5 to 7 lakhs மேலே ஏன், அதாவது 5 lakhs மேலே ஏன் பண்ணுறவங்க மட்டும்தான் வந்து மெயினாக பண்ணி ஆகணும் அப்படின்றது வந்து சொன்னாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது தாங்க, அதை தான் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. அடுத்த ஒரு டிஃப்ரெண்டான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். என்னோட பேர் சசிகுமார். பை.